பயம் தரும் மன்னரை வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எங்கே மரணித்தாலும் சரி, ஆகாயத்திலே மரணித்தாலும், பூமியிலே மரணித்தாலும், விபத்திலே மரணித்தாலும், உடல்களெல்லாம் சிதைக்கப்பட்டு மரணித்தாலும், அடையாளமே காட்டப்பட முடியாமல் மரணித்தாலும், எல்லோரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்சகிலே கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாரொருவன் கபருடைய வாழ்க்கையை மறுக்கிறானோ, கபருடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தீனிலே இல்லை என்று யாரொருவன் கூறுகின்றானோ, அவன் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறிய காஃபிராகி விடுவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இந்த கபருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நம்மில் எல்லோருமே ஒரு நாள் நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும். நமக்காக தயாரிக்கப்பட்ட கபருடைய குழிக்கு நிச்சயமாக இந்த உலகமோ அல்லது அல்லாஹுடைய நாட்டமோ நம்மை கொண்டு போய் சேர்த்துதான் ஆக போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வசியத்து செய்தார், மரண அறிவுரை செய்தார். என் பிள்ளைகளே, நான் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறேன், அதன் காரணமாக நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்னை எரித்து சாம்பலாக்கி அதிகமான காற்று வீசக்கூடிய ஒரு இடத்தில் என்னை தூவிவிடுங்கள், அல்லது வேறொரு அறிவிப்பிலே என்னுடைய அந்த பாதி சாம்பலை பூமியிலே போட்டுவிடுங்கள், பாதியை நீங்கள் கடலிலே கரைத்து விடுங்கள், காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று கூறினார். அந்த அறிவுரைக்கு ஏற்பவே அவர்களுடைய பிள்ளைகளும் அவர் மரணித்ததற்கு பிறகு அவரை எரித்து புதைக்காமல் அவளை சாம்பராக்கி காற்றிலேயும் கடலிலேயும் கரைத்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே எரித்தாலும் சரி, எந்த சாம்பலாக இருந்தாலும் சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான், எல்லா சாம்பல்களும் குன் என்ற வார்த்தையால் மறுபடியும் உருவெடுத்தது, அதே உருவத்தை அவனுக்கு கொடுத்தது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்டான், மனிதனே ஏன் இப்படி செய்தாய், எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டாய்? அந்த மனிதர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே பதில் சொன்னார், ஹஷியா யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, உன்னுடைய அச்சம் உன்னுடைய பயம் என்னை இப்படி செய்ய வைத்தது. நான் செய்த பாவத்தால் குற்றத்தால் நீ என்னை பிடித்து தண்டித்து விட்டால், நீ என்னை தண்டித்தால் நான் என்ன செய்வேன் என்ற அச்சம்தான் என்னை இப்படி செய்ய வைத்தது என்று கூறினார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறினான், மனிதனே உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ சொர்க்கத்திலே செல். அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எங்கே மரணித்தாலும் சரி, எப்படி மரணித்தாலும் சரி, மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் கடலிலே மூழ்கினாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்சஹிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், வமின்ஹா கலகனாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ருஜுகும் தாரதன் உக்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம், மறுபடியும் இந்த மண்ணில் தான் உங்களை செலுத்துவோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உடல் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விட்டால், அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு நியமித்த அந்த நேரத்தை மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை அந்த நேரத்திலே கைப்பற்றி விட்டால், அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதர்கள் சொல்லுவார்கள், ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமதுன் ஹுவ காயிலுஹா வமின் வராஇஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுப்அஸூன். இந்த இடத்திற்கு மரணத்திற்கு பிறகு திரை என்று கூட அர்த்தம் வைக்கலாம், அல்லது மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது போல இந்த பர்சக் என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை, மறுமை வரை அவர்களுக்கு கபருடைய இந்த பர்சகுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். எனவே